வணக்கம் நண்பர்களே நாம சென்ற வீடியோல இந்த தைராய்டு பிரச்சனை அதாவது பொதுவா நம்ம சொல்லக்கூடிய ஹைப்போதைராய்டு எதனால வருது உண்மை காரணங்கள் என்ன ஏன் இப்பலாம் அதிகமாயிட்டு இருக்கு அத பத்தி நாம ரொம்ப விரிவா நம்ம பேசணும் சோ இந்த வீடியோல இந்த தைராய்டு டெஸ்ட்னா என்னங்க அது புரிஞ்சிட்டாதான் ஒருத்தருக்கு உண்மையா ஒருத்தருக்கு தைராய்டு மருந்து தேவையா இல்லையாங்கறது தெரிய முடியும் ஏனா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல 50 ல இருந்து 75% மக்கள் தேவையில்லாம தைராய்டு மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சோ ரொம்ப எளிதா உணவுமுறை மூலமாவும் நம்ம வாழ்க்கை முறை மாற்றம் மூலமாவும் அதை சரி பண்ண முடியும் அது எப்படிங்கறது அடுத்த வீடியோல பாப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ் என்னன்னு புரிஞ்சிக்கிட்டாதான் நீங்க கரெக்ட்டா மாத்திரை போட்டுட்டு இருக்கீங்களா இல்ல தேவையில்லாம போட்டுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சோ அத பத்தி இன்னைக்கு நாம விரிவா ஈஸியா புரியற மாதிரி பார்க்கலாம் இந்த தைராய்டு டெஸ்ட்ல மூணு வகையான நம்பர் வந்து சொல்லுவாங்க அதாவது என்னன்னா T3 T4 TSH இந்த மூணு நம்பர் இதில வந்து இப்ப இந்த T3 T4 அப்படிங்கிறது கொஞ்சம் அவுட்டேட்டட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மெயினா வந்து என்ன பார்க்கறாங்க அப்படினா Free T3 Free T4 னு பார்க்கறாங்க இதெல்லாம் என்னதுங்க एक्चुअली T3 T4 அப்படிங்கிறது உண்மையா நம்ம தைராய்டு சுரப்பி இயற்கையா நம்ம உடம்பல சுரக்கக்கூடிய ஹார்மோன்களோட அளவு சோ T3ங்கிறது ட்ரைஐயோடோ தைரோனின் சொல்லுவோம் அப்புறம் T4 அப்படிங்கிறது டெட்ராஐயோடோ தைரோனின் சொல்லுவோம் அல்லது தைராக்சின் அப்படினு சொல்லுவோம் இத நம்ம பார்க்கறோம் TSH அப்படிங்கிறது என்னங்க இதுதான் நிறைய பேருக்கு தெரியாது இது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா TSH ங்கிறது தைராய்டு ஹார்மோன் சுரக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது சரிங்களா TSH ங்கிறது இந்த தைராய்டுக்கு ஒரு மாஸ்டர் gland இருக்குது பிட்யூட்டரி அப்படினு சொல்லிட்டு இன்னொரு சுரப்பி இருக்குதுங்க நம்ம மூளையோட அடிப்பகுதியில அது வந்து இந்த தைராய்டு ஹார்மோனை இந்த தைராய்டு சுரப்பி சுரக்கணும்னா இந்த பிட்யூட்டரி சுரப்பில இருந்து TSH ங்கற ஹார்மோன் சுரந்தாதான் இங்க T3 T4 இதெல்லாம் கரெக்ட்டா சுரக்கும் சோ இது வந்து ஒரு லூப் அப்படினு சொல்லுவோம் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கற மாதிரி இந்த பிட்யூட்டரியும் இந்த தைராய்டும் ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு ஃபீட்பேக் லூப் அதுக்குள்ள செயல்பட்டுட்டு இருக்குங்க சோ இந்த நம்பர்ஸ் வெச்சு தான் நம்ம வந்து ஒருத்தருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கா இல்லையா என்ன வகையான பிரச்சனை அப்படிங்கறது பார்க்கறோம் இப்போ இந்த Free T3 Free T4னா என்னங்க அத ஃப்ரீயா கிடைக்குதா ரேஷன்ல வர மாதிரினா அப்படி இல்ல Free T3 Free T4 னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நார்மலான T3 T4 சில புரதங்களோட பைண்ட் ஆயிருக்கும் அதனால சில சமயம் வெறும் T3 T4 பார்த்தோம்னா சில சமயம் தவறுதலா ரிப்போர்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வாய்ப்பு இருந்தால் Free T3 Free T4 நம்ம செக் பண்ணிக்கலாம் இல்ல அந்த லேப்ல அத பார்க்கக்கூடிய வசதி இல்ல அப்படினா T3 T4 ஏ போதுமானது இப்போ பொதுவா நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய நோய் தைராய்டு பிரச்சனையில பெரும்பாலான பேருக்கு ஒரு 95 96% மக்களுக்கு இருக்கக்கூடிய நோய் வந்து ஹைப்போதைராய்டு நோய் ஹைப்போதைராய்டு நோய்னா என்ன தைராய்டு ஹார்மோன் உடம்பல கம்மியா சுரக்குது அப்படின அர்த்தம் இதுல உங்க ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா T3 அதாவது particularly Free T3 அதுல முக்கியமா Free T4 அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் ஏனா தைராய்டு ஹார்மோன் கம்மியா சுரக்குது TSH அப்படிங்கிறது அதிகம் இருக்கும் இதுல நிறைய பேருக்கு குழப்பலாம் ஏன் அது அதிகம் ஆகுது அப்படினா அது உங்களுக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி சொன்னா இப்போ ஒரு வீட்ல ஒரு பையன் இருக்கான் நல்லா படிக்கிறான் அப்ப வந்து அம்மா திட்டுவாங்களா திட்டவே மாட்டாங்க இப்ப அந்த பையன் ரொம்ப மோசமா படிக்கறான்னு நினைச்சீங்களா அம்மா திட்டிட்டே இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தாங்க அதாவது தைராய்டு ஹார்மோன் நல்லா சுரந்துருச்சு இந்த சுரப்பில நல்லா சுரந்துட்டு இருக்கு ஹார்மோன் கரெக்ட்டா செயல்பட்டுட்டு இருக்கு அப்படினா TSH அப்படிங்கற அளவு வந்து நார்மலா இருக்கும் இதே இந்த ஹார்மோன் சுரக்கவே இல்ல இந்த சுரப்பி வேலை செய்யல அந்த பற்றாக்குறை அதாவது ஹைப்போதைராய்டிசம் ஏதோ காரணத்தினால வந்துருச்சு பிரைமரி ஹைப்போதைராய்டிசம் சொல்லுவோம் வந்துருச்சு அப்படினா இந்த TSH ங்கற ஹார்மோன் நம்ம வீடுகள்ல படிக்காத குழந்தைகளை திட்டக்கூடிய அம்மா மாதிரி அது வந்து அதிகமாக ஆரம்பிச்சிரும் சரி ஏதோ பிரச்சனை சோ at least நாம இந்த TSH அதிகமா இந்த பிட்யூட்டரி சுரந்தாவது கொஞ்சம் தைராய்டு ஹார்மோன்ல இருந்து வரக்கூடிய இந்த சுரப்பிகள் இந்த தைராக்சினை வந்து அதிகம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக TSH அதிகமாயிடும் சோ ஹைப்போதைராய்டிசம்ல T3 T4 குறைவாகவும் TSH அதிகமாகவும் இருக்கும் இதே இன்னொரு வகை சொன்னலீங்களா ஹைப்பர்தைராய்டிசம் அப்படினு சொன்னேன் ஹைப்பர்தைராய்டிசம்னா என்ன தைராக்சின் ஹார்மோன் அதிகமா சுரக்கக்கூடிய நோய் அத பத்தி வேற ஒரு வீடியோல விளக்கமா பாப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த T3 T4 இந்த Free T3 Free T4ங்கிறது அதிகமாகவும் இது ரொம்ப ஓவரா சுரக்கிறதுனால இந்த TSH அப்படிங்கிறது ரொம்ப குறைவாயிடும் பையன் எக்ஸ்ட்ராடினரியா படிக்கறான்னு வெச்சுக்கங்களே அம்மாக்கு வேலையே இல்ல அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி T3 T4 ரொம்ப சுரந்துச்சுனா TSH ரொம்ப குறஞ்சு போய்டும் சோ இத வெச்சு தான் நாம வந்து ஒருத்தங்களுக்கு தைராய்டு வகையில என்ன வகையான வியாதி இருக்கு அப்படிங்கிறது நாம கண்டுபிடிக்கிறோங்க சரி இப்போ இதெல்லாம் வெச்சிட்டு ஒருத்தங்களுக்கு என்ன வகையான தைராய்டு இருக்கு உண்மையா ஒருத்தங்களுக்கு மருந்து தேவையா இல்லையா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது சோ இது வந்து ஸ்டாண்டர்ட் கைடுலைன்ஸ் மற்றும் இந்த ஹாரிசன் டெக்ஸ்ட் புக் இவங்கலாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது வெச்சு என்னோட கருத்துக்களை நான் சொல்றேன் முதல்ல ஒருத்தருக்கு ஹைப்போதைராய்டு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படினு தெரியணும்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டிய டெஸ்ட் TSH சோ இந்த TSH ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கு அதாவது தோராயமாக நிறைய லேபில் நிறைய நம்பர் சொல்லுவாங்க, தோராயமாக ஒரு 5 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு தைராய்டு பற்றாக்குறை இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம என்ன பார்க்கணுன்னா ஃப்ரீ T3 அல்லது ஃப்ரீ T4 அது பார்ப்பாங்க. ஸோ TSH அதிகமாகவும் ஃப்ரீ T4 கம்மியாகவும் இருந்தால் இது கட்டாயம் கன்ஃபார்ம்டு பிரைமரி ஹைப்போதைராய்டிசம் சொல்லக்கூடிய தைராய்டு பற்றாக்குறை வியாதி. ஸோ அப்போ உடனடியாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாமா? கட்டாயம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை மறக்காமல் பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஊரில் நான் என்ன சொன்னேன், பெரும்பாலானவங்களுக்கு இருக்கிறது ஆட்டோஇம்யூன் தைராய்டைட்டிஸ். அதை தனியாக கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்குதுங்க, ஆன்டி-TPOன்னு சொல்லுவேன், ஆன்டி-தைராய்ட் பெராக்சிடேஸ். ஸோ இந்த ஆன்டிபாடி லெவல்ஸ் இது வந்து அதாவது இந்த ஆட்டோ இம்யூனிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது முக்கியமான டெஸ்ட்டு, நிறைய பேர் பார்க்குறதில்ல. ஸோ இது பார்த்தா நம்மக்கிட்ட இருக்கிறது ஆட்டோ இம்யூன் வகையான தைராய்டு வியாதியா அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ தைராய்டு பற்றாக்குறை இருக்குதுன்னு உறுதியாச்சுன்னா கட்டாயம் இந்த பரிசோதனைகளை பார்த்து ஆட்டோஇம்யூன் வகையானு உறுதி பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் எவ்வளோ நாள் இந்த மருந்து சாப்பிடணும், என்ன மாதிரியான உணவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ தைராய்டு பற்றாக்குறை கன்ஃபார்ம் ஆகுது, ஆட்டோ ஆன்டிபாடியும் பாசிட்டிவ் ஆகுதுன்னா கட்டாயம் நாம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னங்க கொடுப்போம்? ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன கொடுப்போம்னா நம்ம உடம்பு இயற்கையாக சுரக்கக்கூடிய அதே தைராக்சின் ஹார்மோனை தான் லீவோ தைராக்சின் அப்படிங்கிற வடிவத்தில் நம்ம கொடுப்போம். நிறைய பேர் இதில் வந்து பயந்துப்பாங்க, தைராய்டு மாத்திரையாக சைடு எஃபெக்ட் வரும்னு நினைப்பாங்க. ஒரு பேராசெட்டமாலோ ஆன்டிபயோட்டிக்கோ மாதிரி கிடையாதுங்க. தைராய்டு அப்படிங்கிறது நம்ம உடம்பில் இயற்கையாக சுரக்கிற ஹார்மோன் தான். அதையே மாத்திரை வடிவத்தில் இது சுரக்காததுனால இந்த சுரப்பி மாத்திரை வடிவத்தில் கொடுக்குறோம். ஸோ அதனால் தைராய்டு வந்து ஒரு மாத்திரையாகவே பார்க்க தேவையில்லை. ஸோ அது நம்ம உடம்போட ஒரு பகுதி தான். ஆனால் உண்மையாக பற்றாக்குறை இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு மாத்திரை போட்டுக்கிறது நல்லது. இன்னொரு வகை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வேளை ஆட்டோ ஆன்டிபாடிஸ் நெகட்டிவ் வருது ஆனால் வந்து பற்றாக்குறை இருக்குன்னா கட்டாயம் வேறு ஏதாவது வியாதி இருக்கா அப்படிங்கிறது இவால்வேட் பண்ணும். அது தகுந்த MD அல்லது எண்டோக்ரினாலஜி நிபுணர் பார்த்தா அவங்க கட்டாயம் இதுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் பெரும்பாலானவங்களுக்கு TSH மட்டும்தான் அதிகமாக இருக்கே ஒழிய T4 வந்து நார்மலாகவே இருக்குது. ஸோ ஃப்ரீ T4 நார்மலாகவும் TSH வந்து அதிகமாகவும் இருக்குன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் சொல்கிறோம். ஸோ இது வந்து ஃப்ராங்க் ஹைப்போதைராய்டிசம் கிடையாது, சப்கிளினிக்கல் கொஞ்சம் மிதமான ஹைப்போதைராய்டிசம். இதில் தான் குழப்பமே. ஏன்னா பெரும்பாலானவங்களுக்கு இப்படி தான் இருக்குது. இதில் பாதி பேர்த்துக்கு ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை. ஸோ அதுக்கு எதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. எனவே இந்த TSH அதிகமாகவும் ஆனால் இந்த தைராய்டு ஹார்மோன் அளவுகள் நார்மலாகவும் இருக்கக்கூடிய இந்த சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் இருந்தால் என்ன பண்ணணும்? அதே மாதிரி பழையபடி ஆட்டோ ஆன்டிபாடிஸ் இந்த ஆன்டி-TPO அப்படிங்கிற லெவல் வந்து பார்க்கணும். அது அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு இந்த T4 நார்மலாக இருந்தாலும் கூட கட்டாயம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா எப்படி இருந்தாலும் பின்னாடி இந்த லெவல்ஸ் அதிகமாகலாம். ஒருவேளை TSH அதிகமாக இருக்குது, T4ங்கிறது நார்மலாக இருக்குது, ஆட்டோ ஆன்டிபாடிஸு நெகட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ தான் இந்த நம்பர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து யாருக்கு உண்மையாலும் ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னா இந்த TSHங்கிற நம்பரு 10க்கு மேலே இருந்தால் உண்மையாக ட்ரீட்மெண்ட் தேவை. 5லேருந்து 10க்குள்ளே இருக்கிறதுக்கெலாம் 6, 7, 8க்கெலாம் உண்மையாக பெரும்பாலான சமயம் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. நம்பர் 1. ரெண்டாவது, அது ஒரு பெண்மணியாக இருந்து அவங்க வந்து கர்ப்பமாகறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து வயிற்றில் குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஈவன் 4, 5 அந்த மாதிரி பார்டர் லைன் உங்களுக்கு தைராய்டு லெவல் இருந்தால் கூட உங்களுக்கு மகப்பேறு மருத்துவர் தைராய்டு மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. அதை கட்டாயம் போட்டுக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் குழந்தையோட வளர்ச்சிக்கு அவசியமானது. அப்புறம் 5லேருந்து 10க்குள்ளே இருக்குது இந்த TSH அளவு. ஆனால் வந்து அறிகுறிகள் இருக்குது. அதாவது அறிகுறிகள்னால் என்ன, நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா போன வீடியோக்களில், அதாவது மலச்சிக்கல், தோல் வியாதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் TSH வந்து ஒரு பார்டர் லைன் தான் இருக்குன்னா இவங்களுக்கும் நம்ம மாத்திரை போடணும். ஆனால் யார் யாருக்கெல்லாம் TSH வந்து 10க்கு கம்மியாக இருக்குது, ஆட்டோ ஆன்டிபாடிஸ் நெகட்டிவாக இருக்குது, மற்றபடி ஒன்றுமே இல்லை, அறிகுறியே இல்லை, எதுக்கோ டாக்டர்கிட்ட போனாங்க, டெஸ்ட் பண்ணாங்க, இப்படி வந்திருக்கோ, இவங்களெல்லாம் தைராய்டு மாத்திரை போட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ யார் யாருக்கெல்லாம் TSH வந்து அதிகமாகவும் மிதமான அளவு அதிகமாகவும் T4 நார்மல் ஆட்டோ ஆன்டிபாடி நெகட்டிவ் அறிகுறிகள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மாத்திரை போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டாவே கிட்டத்தட்ட நம்ம ஊரில் பாதி பேர் வந்து மாத்திரை போட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுங்க. ஏன்னா இப்போ பெரும்பாலும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 5, 5.5 அந்த மாதிரி இருந்தாவே எந்த அறிகுறி இல்லைனாலும் மாத்திரை எழுதி கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த குரூப்லாம் என்னங்க பண்ணுறது? நாம் உணவு முறை மூலமாகவும் வாழ்க்கை முறை மாற்றம் மூலமாகவும் அழகாக இதெல்லாம் சரி பண்ணலாம். Even in the auto antibody negative even TSH ங்கற எண்ணு 10 க்கு மேல 12 13 14 இருக்குறவங்க கூட நல்ல உணவு முறை வாழ்க்கை முறை மூலமா நாம ரொம்ப அழகா பல பேஷண்ட்ஸ் வந்து நாம மீட் கொண்டு வந்திருக்கோம் சோ அதனால சோ எந்த அளவுகள் இந்த ஹார்மோன்கள் பற்றி இந்த டெஸ்ட் பத்தி ஒரு அடிப்படை அறிவு இருந்துட்டா நமக்கு பெரும்பாலும் குழப்பம் ஏற்படாது தேவையில்லாத சிகிச்சை வந்து நாம மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது இதையெல்லாம் தாண்டி தீவிரமான தைராய்டு நோய்கள் அப்புறம் வந்து ஆபரேஷன் பண்ணி உங்களுக்கு தைராய்டு பற்றாக்குறை வந்தவங்க வேற சில ட்ரீட்மென்ட் எடுத்தவங்க இவங்களுக்குலாம் வந்துட்டு மருத்துவர் என்ன சொல்றாரோ அதுபடி தைராய்டு மாத்திரை தொடர்ந்து எடுத்துக்கணும் நான் பேசினது மிதமான அளவு ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய மக்களை பத்திதான் எனவே இந்த வீடியோல இந்த தைராய்டு டெஸ்ட்னா என்ன ஒவ்வொண்ணுக்கும் T3 T4 TSH முக்கியமா நிறைய பேர் பார்க்காத ஆன்டி TPOங்கற டெஸ்ட் இத பத்திலாம் நீங்க தெரிஞ்சிட்டீங்க So, this is யாருக்கு மாத்திரை தேவை யாருக்கு மாத்திரை தேவை இல்லங்கறத பத்தி தெரிஞ்சிட்டீங்க யார்யாருக்குலாம் மாத்திரை தேவை இல்லையோ அவங்க அந்த border line பிரச்சனை எப்படி வழிக்கு கொண்டு வருது மருந்துகள் இல்லாம என்ன வாழ்க்கை முறை மாற்றம் பண்ணனும் என்ன உணவு முறை மாற்றம் பண்ணனும் இத பத்தி நாம அடுத்த வீடியோக்குள்ள விளக்கமா பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி